எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏசி டாக்கீஸ். நம்ம ஏசி டாக்கீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிஸ் பவலட்சுமி அப்படின்றவங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் டெபுட்டி மேனேஜர் டெய்ரி கெமிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸாம் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் வந்து திருப்பூர் ஆவின்காக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி வந்து ஃபீல் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு, என்ன மாதிரியான இன்டர்வியூ இருந்துச்சு, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது அப்படின்றத பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நான் வந்து இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மேம், ஐ எம் பவலக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ எம் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. ஐ அப்ளை டெபுட்டி மேனேஜர் டெய்ரி கெமிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு திருப்பூர் ஆவினில் வந்துட்டு போஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் ஆவின் டெய்ரி கெமிஸ்ட் டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, February 7th வந்து திருப்பூரில் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ February 7th வந்துட்டு திருப்பூரில் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோர் டெக்னிக்கல் ரிலேட்டட் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் அதை மாதிரி மில்க் ரிலேட்டடாகவும் மில்க் ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் தான் டெக்னிக்கலாக வந்து கொஷின்ஸ் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகேவும் இங்கிலீஷ் நாலேஜும் சிஏ மட்டும்தான் ரிலேட்டடாக மட்டும்தான் கேட்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம், பட் வந்து இது ரொம்ப டூ டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எழுதிட்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 weekல் கால் பண்ணாங்க, இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, Monday 22nd வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ February 22nd வந்துட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, Tuesday February 23rd இன்டர்வியூக்கு வர சொன்னாங்க. ஸோ 2 நாள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இதுக்காக. ஸோ மறுபடியும் போனோம், திருப்பியும் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க, Evening 5 o'clock ஆயிடுச்சு நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ 5 o'clock வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க இன்டர்வியூக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெக்னிக்கலாக கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீப்பாக ஒரு டெஸ்ட் பற்றியும் டீப்பாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் அப்புறம் எவ்வளோ வந்து ஆட் பண்ணணும் அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நிறையா கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரியலை அப்படின்றலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே டீப் டெப்த்தாக தான் வந்து கேட்கப்பட்டுச்சு கொஷின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கல் கொஷின்ஸ் தான் கேட்கப்பட்டது, மில்க் ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு டெஸ்ட் பற்றியும் டீப்பாக கேட்டிருக்காங்க, கெமிக்கல் எவ்வளோ யூஸ் பண்ணணும் எவ்வளோ ஆட் பண்ணணும்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீல் தான் இருந்திருக்கு. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வந்து வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இப்படி இருக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல, நினைக்கல. ஜென்ரலாக நம்ம பர்சனலாக வச்சு கேட்பாங்க தான் டெக்னிக்கலாக இருக்கும்னு நினச்சேன், பட் வந்து இது ரொம்பவே டெப்த்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் டெஸ்ட் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் போத் ரா அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க் யூஸிங் கெமிக்கல் குவான்டிட்டி அண்ட் ப்ரின்ஸிபல். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மில்க் அசிடிட்டி மெயின்லி டிட்டர்மைன் ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் டெஸ்ட், இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வச்சு நீங்கள் வந்து வீடியோ போட்டால் இனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணதுனால இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க, இதுக்கு ரிலேட்டடாக படிச்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் ஏசி டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.